சோபா இப்போவே கண்ணை கட்டுது இது நான் குழப்பவாதியா குழப்பிறேண்ணா நெகட்டிவிட்டி ஸ்பெட் பண்ணுறேண்ணா அக்ரி ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேண்ணா நான் போட்ட வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கண்ணா இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு நீ ஒரு குழப்பவாதி ஒரு நல்ல டாக்டர் போய்பாரு அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தது வந்து ஃபுல்லாக ஜாபை பற்றி அந்த இடத்த நான் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி எடுக்கவே இல்லை ஆ ஒத்துக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து ரொம்ப டயர்டாக பேசியிருந்தேன் ஏன்னா அந்த வீடியோ நான் ஒரு மணி நேரமாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நான் பேச ஆரம்பிச்சுன்னா டயர்ட் ஆகிடும் ஒரு மணி நேரத்தில் ரொம்ப டயர்டாக கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருந்திருக்கும் ரொம்ப இழுத்து இழுத்து பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் நான் சொன்னதெல்லாம் பொய்யாகிடாது இல்லையா எல்லாமே உண்மையாக தான் பேசியிருந்தேன் ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து செப்பரேட் வீடியோவை போட்டால் தான் நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க நான் செப்பரேட்டாக வந்து வேலை இல்லைன்னு செப்பரேட்டாக போட்டேன் கவர்மெண்ட் வேலை இருக்குதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கவர்மெண்ட்டு ஜாப்ஸில் வந்து என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு போட்டேன் ஆனால் அந்த ஜாப்க்கு எல்லாமே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் போக முடியும் அதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னு போட்டிருந்தேன் ஓகேவா அது மட்டும் இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்கும் போது வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் ப்ளான் பண்ணால் ஜாப் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு குழப்பவாதின்னா இந்த ஐடியாலாம் கொடுக்கணும் அவசியம் எனக்கு இல்லையே நான் வந்து ஐடியாலாம் கொடுத்துருந்தேனே தேர்ட் இயரில் இப்படி பண்ணால் வந்து ஜாப் வாங்க முடியும் இப்படி பண்ணால் வந்து பிஜி பண்ணலாம் இப்படி பண்ணால் வந்து டிஎன்பிசிஓ யுபிஎஸ்சி ஆகலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தேனே அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு வந்து நான் ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் அந்த சேலஞ்சு மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு என்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் மாதிரி தான் ஏன்னா அக்ரிகாலேஜில் அட்மிஷன் போடும்போது ஏதாவது ஒரு காலேஜ் முடிக்கும்போது வந்து நூறு சதவீதம் ப்ளேஸ்மெண்ட்டு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு ஒரு காலேஜ் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கூட வேணாம் ஐம்பது பர்சன்டேஜ் காட்ட முடியுமா முடியாது ஏன்னா அக்ரி முடித்த உடனே வேலை இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல திரும்ப அதே தான் சொல்கிறேன் போன வீட்டோடைய டைட்டிலும் அதே தான் அக்ரி முடித்த உடனே வேலை இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆறு மாதம் வெயிட் பண்ணலாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லலை ஆனால் முடிச்சதுமே வேலை இல்லை இன்ஜினியரிங்கில் எப்படி ஃபைனல் இயரில் வந்து ப்ளேஸ்மெண்ட் வைப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வருவாங்க நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா போலாம் ஆனால் அக்ரியில் அந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது நீங்கள் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகணுனாலும் நூறு பேர் ஒரு பேச்சில் நூறு பேர் இருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு பேரோ அதிகபட்சமாக பத்து பேரோ கூட போகலாம் அந்த பத்து பேரில் எட்டு பேர் ஒம்பது பேர் பசங்களாக தான் இருப்பாங்க பொண்ணுங்க ஒரு ஆளாக தான் இருக்கும் அது கூட வேணாம் விட்டுருங்க ப்ளேஸ்மெண்ட்டு வந்து காலேஜில் இல்லை அப்போ வந்து நான் நல்லா படித்து டாப்பராக வந்தால் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்களோ கிடைக்காது அதையும் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏன்னா ஏன்னால் வந்து டிப்ளமோ படிக்கிறாங்க டிப்ளமோ அக்ரி நீ பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன் டிப்ளமோ அக்ரி வந்து கொஞ்சமான சம்பளம் கொடுத்தாலே வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு வந்து பெரிய பெரிய கம்பெனியோட ஆசை ஓகேவா ஸோ இவங்களோடைய கருத்துக்கணிப்படி டிப்ளமோவும் எலிஜிபிளாக தான் வச்சுருப்பாங்க ஓகேவா இப்போ வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் சம்பளத்துக்கு போகிற ஆள் எடுப்பானா இல்லை அதிக சம்பளம் வேணும்னு கேட்குற ஒன்று எடுப்பானா கொஞ்சம் சம்பளம் தானே எடுப்பாங்க இன்னொரு விஷயமும் சொல்கிற கேளுங்க இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் படித்தா மட்டும்தான் வேலை அப்படின்றது இல்லை நீங்கள் வேறு டிகிரி படித்திருந்தாலும் வந்து வேலை இருக்குது ஏன்னா வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் என்ன சொல்கிறது ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இத்தனை விவசாயிகளை வந்து நீங்கள் போய் பிடிக்கணும் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் இத்தனை விவசாயிகள் வந்து பிடிச்சி இத்தனை கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து இங்கே பிடிச்சி தரணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க சீடு என்னது சீட் கம்பெனி இருக்கும் விதைய விற்கிற கம்பெனி இல்லைனா வந்து உரம் விற்க க விற்கிற கம்பெனி பூச்சி மருந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கம்பெனிஸ் தான் இவங்க எல்லாமே வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க இப்படிலாம் பண்ணாதான் வந்து அந்த வேலையில் சர்வை பண்ண முடியும் அதை விட இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன் அப்படியே தப்பி தவறி காலேஜ் முடித்த உடனே வேலை வாங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு அது தாங்குன்னு நினைக்கிறீங்க ம் டெம்பரவரி ஜாப் பர்மனெண்ட்லாம் கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்குவாங்க அவங்க கொடுக்குறது எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களை வச்சுக்குவாங்க நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிங்கனாலும் வேலைய விட்டு தூக்கிட்டு புதுதால் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ப்ரோ நான் வந்து அக்ரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எழுதி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸாக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ அப்ரிஷியேட்டிவ் உங்களை வந்து நான் அக்ரிக்கு வெல்கம் பண்ணுறேன் வாங்கன்னு நானே கூப்பிடுவேன் ஓகேவா உங்களுடைய மைண்ட் செட்டு தெளிவாக இருக்குது அதனால் வரீங்க அதே மாதிரி நான் அக்ரி முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணி ஒரு பெரிய ஜாபில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐ அப்ரிஷியேட்டிவ் நீங்களும் வாங்க உங்களையும் நான் வெல்கம் பண்ணுறேன் அக்ரி படிங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ப்ரோ நான் வந்து அக்ரி முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுவேன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ரிஷியேட்டிவ் உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் அக்ரிக்கு வாங்க அப்படின்ட்டு இல்லை நான் வந்து அக்ரி முடிச்சுட்டு பிஜி பண்ண போகிறேன் பிஜி பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஐ அப்ரிஷியேட்டிவ் வெல்கம் பண்ணுறேன் அக்ரிக்கு வாங்க அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் வந்து அக்ரி ஜாயின் பண்ண போகிறேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது வருஷம் நல்லா படித்து ப்ளேஸ்மெண்ட் ஆகி நான் வந்து ஜாபுக்கு போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ம் நகி ஏன்னா வந்து இவங்க எல்லாருக்குமே ஓகே சொல்லி நான் கூப்பிட்டுருவேன் இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு பாயிண்ட் விட்டேன் நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நான் பேங்கிங்கில் வந்து ஏஎஃப்ஓ ஆக போகிறேன் அதாவது வந்து ஃபீல்ட் ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ரிஷியேட்டிவ் உங்களையும் நான் வந்து கூப்பிட்றேன் ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் தெளிவாக இருக்குது இன்னொன்று நான் வந்து அக்ரி முடிச்சுட்டு எனக்கு வந்து அக்ரி பிடிச்சிருக்கு அக்ரி முடிச்சுட்டு நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சு படித்து ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் ஆகப் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையும் நான் வெல்கம் பண்ணுறேன் அக்ரி வந்து பண்ணிக்க அப்படின்ட்டு அதே யூபிஎஸ்சியில் இன்னொரு கேட்டகிரி இருக்குது யூபிஎஸ்சி படித்தா தான் வந்து யூபிஎஸ்சின்ற மாதிரிங்க அக்ரி படித்தா தான் வந்து யூபிஎஸ்சி ஆக முடியும் அப்படின்னு வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ப்ரெஷர் பண்ணி என்னை வந்து அக்ரி சேர்க்குறாங்க ஆனால் எனக்கு அக்ரி படிக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே பண்ணுறது தப்பு ஏன்னால் நீங்கள் பிடிக்காமல் எதுக்கு வரணும் நீங்கள் வந்து அந்த டிகிரி படித்தாலுமே ஐஏஎஸ் ஆகலாமே அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிகிரி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகுங்களேன் எதுக்கு பிடிக்காத என்ன சொல்கிறது சப்ஜெக்ட் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு வந்து என்னது ஐஏஎஸ் ஆகுன்றது வந்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அக்ரியில் ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை எந்த டிகிரி படித்தாலும் ஆகலாம் ஏன்னா ஐஏஎஸ் யூபிஎஸ்சின்றது வந்து அன்பிரடிக்டபிள் மாறிக்கிட்டே இருக்கும் அதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லியிருந்தாரு அதுலேயும் வந்து நான் எஃபிஷியண்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன் தேர்ட் இயரில் படிக்க ஆரம்பிங்க ரெண்டு வருஷம் வந்து அக்ரியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேர்ட் இயர்லேருந்து உங்களுடைய ப்ரெப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேயும் ஐடியாவும் கொடுத்துருந்தேன் அதை சொல்லியும் அந்த வீடியோவில் வந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்று வந்து ப்ரோ நீங்கள் வந்து வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறது வந்து எனக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பாராட்டணும் ஜன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும்னு நினச்சி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் உண்மையை சொல்லியிருக்கேன் இதுக்கு நீங்கள் என்ன பாராட்டணும் இதுக்கு வந்து நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ணலை நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து யாருமே கவலைப்படாதீங்க மற்ற ஆப்ஷன்லாம் நான் ஓப்பனாக தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஏஓ ஆகலாம் ஐஏஎஃப்ஓ ஆகலாம் பிஜி பண்ணலாம் எம்பிஏ பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே நான் வந்து அக்ரிக்கு கூப்பிட்றேன் வாங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து ஜாப் வேணும் ஃபோ ஃபைனல் இயர் முடித்த உடனே எனக்கு ஜாப் வேணும்னு வரீங்க வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் வேணான்னு சொல்லுவேன் ஒரு வேளை வந்தாலும் ஓகே அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வேலைக்கே போகிறேன் அப்படின்னு நினச்சிங்களாம் வரலாம் அப்பயும் நான் வரலாம்னு தான் சொல்லுவேன் ஸோ இப்போயும் உங்கள் என்ன என் மேலே உங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரோ இல்லை உனக்கு பத் பக்கத்து திருவாக இருக்கலாம் இல்லை பக்கத்து ஊராக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அக்ரி ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு கேளுங்க ஃபைனல் வந்து முடித்தவுடனே உங்களுக்கு வேலை கொடுத்தாங்களா அப்படின்ட்டு முடியாது இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கூப்பிட்டு வச்சு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்டிங்கன்னா எத்தனை மாதம் கழித்து வேலை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மாதமோ ஆறு மாதமோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு செட்டு அம் நூறு பேர் முடிக்கிறாங்கன்னா அந்த நூறு பேரில் எத்தனை பேர் வந்து இம்மிடியேட்டாக செட்டில் ஆகியிருக்காங்கன்னு கேளுங்க ம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்குறது அந்த மாதிரி அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து செட்டில் ஆகிடலாம் அவங்கள தனி கேட்டகிரி நான் வேலை வேணுன்றவங்கள தான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லி ஆகணும் நம்ம டிஎன்ஏட வைஸ் சான்ஸ்லர் வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருப்பாங்க பேசியிருப்பாங்க ஓகேவா அந்த மேம் வந்து எனக்கு தெரியும் என்ன கெஸ்ட் லெக்சராக வந்திருந்தாங்க ஸோ அந்த மேம் வந்து வேளாண்மையும் என்ன சொல்கிறது வேலை வாய்ப்பும் வேளாண்மையும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாங்க யூடியூப்பில் பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து பத்து நிமிஷம் பேசியிருக்காங்க அதில் வந்து எட்டு நிமிஷம் வந்து என்னென்ன சீட் இருக்குது என்னென்ன காலேஜ் இருக்குது எப்படி அட்மிஷன் போடலான்னு பேசிட்டு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்கோப் மட்டும் பேசியிருப்பாங்க அந்த ஸ்கோப்பில் வந்து ப்ரைவேட் ஜாப் பற்றி எடுத்துருக்கவே மாட்டாங்க வார்த்தை ஏவோ சொல்லியிருப்பாங்க ஏஎஃப்ஓ சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இஃப்கோ சொல்லியிருப்பாங்க சீட் கார்பரேஷன் சொல்லியிருப்பாங்க வேர் ஹவுஸ் சொல்லியிருப்பாங்க இந்த பேங்கிங் சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது எல்லாமே வந்து இந்த ஏஓ இஃப்கோ சீடு வேர் ஹவுஸு இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர எக்ஸாம் கிடையாது ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இல்லைனா வந்து அப்பப்போ நினச்ச டைமில் வரும் அதுவும் வந்தாலும் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் வேக்கன்சி எவ்வளோ வரும் இப்போ போன வருஷத்துக்கு போன வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எத்தனை வேக்கன்சி இருக்குமா வந்துச்சு முப்பத்தி மூணு வேக்கன்சி முப்பத்தி மூணு வேக்கன்சி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் மட்டும் இருபத்தெட்டு இருக்குது கவர்மெண்ட்டில் இன்னும் அதிகமாக இருக்குது வருஷத்துக்கு ஆறாயிரம் பேர் வராங்க ஒரு ஒரு காலேஜிலுமே நூறு பேர் மினிமம் மேக்ஸிமம் நூற்றி இருபது இரநூறு பேர்லாம் இருக்காங்க நூறு பேர் ஒரு காலேஜில் நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேரில் முப்பத்தி மூணு பேருக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க முப்பத்தி மூணு வேக்கன்சி அந்த ஒரு காலேஜில் இருக்கிற அந்த ஒரு பேட்சுக்கு அந்த முப்பத்தி மூணு பத்தாது புரிஞ்சுதா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அதேமாதிரி இந்த இக்கோ ஹவுஸ் இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவலில் வந்தால் ஓகே சென்ட்ரல் லெவலில் வந்துச்சுன்னா ஆல் இந்தியா லெவலில் மொத்தம் அறுபத்தஞ்சு காலேஜ் இருக்குது அறுபத்தஞ்சு யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டிஎன்யூ மாதிரி அறுபத்தஞ்சு யூனிவர்சிட்டி இருக்குது அதில் நாலு வந்து டீம்டு ஓகேவா அந்த டீம்டு வந்து இப்போ நான் இங்கே டெல்லியில் இருக்கேன் இல்லையா இது வந்து ஒரு டீம்டு இங்கே வந்து சீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் சீட் நம்பர்ஸும் அதிகமாக இருக்கும் பிஜி பிஹெச்டி பண்ணவங்களாம் இருப்பாங்க அவங்க எலிஜிபிலிட்டி அவங்களாம் கிடைச்சாங்கன்னா டக்குன்னு தூக்கிடுவாங்க அதே மாதிரி நான் எதுக்கு இப்போ அறுபத்தஞ்சு யூனிவர்சிட்டின்னு சொன்னேன்னா அந்த அறுபத்தஞ்சு யூனிவர்சிட்டிக்கு கீழே எத்தனை பிரான்ச் இருக்கும் இப்போ டிஎன்ஐக்குள்ளே மதுரை திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறம் வந்து கிள்ளிக்குளம் இப்படிலாம் இருக்குது அதேமாதிரி டிஎன்ஐக்குள்ளே நிறைய பிரைவேட் காலேஜ் இருக்குது அந்த மாதிரி அறுபத்தஞ்சு யூனிவர்சிட்டி கீழே எத்தனை பிரைவேட் காலேஜ் இருக்கும் அவங்க எல்லாருமே அது காம்படிஷன் வருவாங்க இந்த ஐவிபிஎஸ்ஏ இருக்கு இல்லையா அதுக்கும் எல்லோரும் வருவாங்க டிஎன்ஏ ஏஒ மட்டும்தான் ஸ்டேட் லெவலில் எழுதிங்க ஸ்டேட் வேர் ஹவுஸ் கார்பரேஷன் ஸ்டேட் லெவலில் சீட் ஆஃபீஸரு இந்த மாதிரி இதுக்கும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் எந்தெந்த வேலை வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வருமா அக்கேஷ்னலாக வருமா அப்படின்ட்டு அந்த வீடியோவும் போய் பாருங்கள் தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிறேன் ஓகேவா இவ்வளோ சொல்லியுமே திரும்ப நெகட்டிவ் காமெண்ட் வந்துச்சுன்னா நான் கன்ஃபியூஷன் இல்லை நீங்கள் தான் குழம்பியிருக்கீங்கன்னு நான் இருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா நான் போட்ட எல்லா வீடியோவும் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் பொய் சொல்கிறதால எனக்கு எதாவது பணம் ஏதாவது வருதா யூடியூப் மானிட்டைஸ் கூட ஆகலை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எத்தனை நாலு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் காமன் வீடியோவும் போட்டிருக்கேன் அக்ரி வீடியோவும் போட்டிருக்கேன் காசுலாம் எதுவும் கிடையாது நான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் பசங்களுக்குள்ளே வந்து அக்ரினா வந்து படித்து முடித்த உடனே செட்டில் ஆகிடலாம் பெரிய லெவலில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து இருக்க வேணான்னு சொல்கிறேன் பிடிச்சிருந்தா ஜாலியாக வந்து படிக்கலாம் குறையே சொல்ல மாட்டேன் ஆனால் பிடிக்காமல் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணிட்டு அக்ரி முடிக்கும் போது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உடையும் பாருங்கள் அப்போ அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் ஒரு கோட்டையை கட்டி வச்சுருப்பாங்க அந்த கோட்டை வந்து உடையும் ஸோ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்ன ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னென்னா எக்ஸ்ட்ரா பேசணும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க ஹார்ட்டிகல்ச்சர் பற்றி ஸ்கோப் போடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரியுமா நீங்கள் நானும் வேறே இல்லைடா அந்த பாட்டு தான் அக்ரியும் ஹார்டையும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இவனுக்கும் இல்லை இவன் எப்படியோ இதே மாதிரி தான் இவனும் ரெண்டு பேரும் வந்து இவன் வந்து அந்த ரூட்டில் போறானா அதே ரூட்டில் தான் இவனும் ஃபாலோ பண்ணுவான் இந்த இவன் அந்த ரூட்டில் போகிறான்னா அதே ரூட்டில் தான் இவனும் ஃபாலோ பண்ணுவான் ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ரெண்டு பேரும் வந்து அண்ணன் மையம் தான் அதோ இப்போ இந்த பாட்டு ஓடிச்சி இல்லையா அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ சொன்னது ஜோக்கர் பசங்கன்றது வந்து திரும்பவும் சொல்கிறேன் இமிடியேட்டான வேலைக்கு நான் திரும்ப கவர்மெண்ட் ஜாப்பு பிஸ்னஸ் அதெல்லாம் உள்ளே இழுக்கலை ஓகேவா நெக்ஸ்ட் சம் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதை நான் கிளியர் பண்ணிடுறேன் அக்ரிகல்ச்சர் வந்து எல்லாமே கோயட் அப்படின்னு கேட்டாங்க கோயட் கோயட்னா என்னென்னா பையனும் படிக்கிறது பையனும் பொண்ணும் வந்து ஒரே காலேஜில் படிக்கிறது அக்ரிகல்ச்சரில் எல்லா காலேஜுமே வந்து கோயட் காலேஜ் தான் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் விமன்ஸ்க்கு இருக்குது அது வந்து ஹார்டிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூரில் இருக்குது ஆர்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அது வந்து கோய்டு இல்லை உமன் காலேஜ் பொண்ணுங்க மட்டும் படிக்கிறது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அக்ரி காலேஜில் பஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க பஸ்ஸு கண்டிப்பாக இருக்குது அந்த காலேஜுக்குன்னு ஒரு பஸ் இருக்குது ஆனால் வந்து அந்த காலேஜ் எங்கேயாவது டூர் கூப்பிட்டு போவாங்க ஒரு ஒரு கோர்ஸுக்கும் ஒரு ஒரு டூர் போவாங்க அது ஒரு டீட்டெயிலான வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த டூரில் மட்டும்தான் அந்த பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் எதுக்கு ப்ரோ தேவையில்லாமல் பஸ் இருக்குது நம்ம பக்கத்து ஊர் இப்போ நம்ம ஊர் காலேஜ்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஏ ஸ்கூல் பஸ் கூட இருக்குது அந்தந்த ஊர்லேருந்து வந்து அப்படியே எல்லோரையும் பிக்கப் பண்ணிட்டு டெய்லி காலையில் எட்டு மணிக்கு வந்து காலேஜில் விட்டுறோம் ஈவினிங் எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் அவங்க அவங்க ஊருக்கு விட்டுரும் அந்த மாதிரிலாம் அக்ரிகலேஜரில் கிடையாது பஸ்ஸு வந்து காலேஜுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அது டூருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க வேறு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களை வெளியிலேருந்து கூப்பிட்டு வர்றதுக்குலாம் வந்து நீங்கள் தனியார் பஸ்ஸில் தான் வந்தாகணும் நீங்களாம் பஸ் வச்சு வரணும் இல்லை அவங்க வீட்டிலேருந்து காரோ பைக்கோ எடுத்துகிட்டு வரலாம் இல்லை வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா சைக்கிளில் வரலாம் அப்படியும் இல்லையா என்ன சொல்கிறது நீங்கள் வந்து பாஸ் பாஸ்லாம் தர மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயம்னா டவுன் பஸ்ஸில் கேர்ள்ஸ்னால் ஃப்ரீயாக வந்துக்கலாம் பாய்ஸ்னால் டிக்கெட் கொடுத்து தான் வந்தாகணும் தான் பஸ் யூஸ் பண்ணிக்கணும் அதுவும் காமனான பஸ்ஸு எல்லாருக்கும் பொதுவான பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸுன்னு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் வந்து ஒய்ஃபை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் படிக்கும்போது வந்து ஒரு ரூம்க்கு வந்து ரெண்டுலேருந்து நாலு பேர் வரைக்கும் வந்து அலாட் பண்ணுவாங்க பாத்ரூம் வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து அந்த ரூம்க்கேனே பாத்ரூம் இருக்காது காமன் பாத்ரூம் தான் இருக்கும் அதேமாரி வந்து பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் தனி ஹாஸ்டல் தான் இருக்கும் ஹாஸ்டலில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு தனியான மெசில் தான் சாப்பிடுவீங்க பசங்களும் தனியான மெஸ்ஸில் தான் சாப்பிடுவீங்க ஒரே மிஸ்லாம் வராது அதுக்கப்புறம் வந்து சில ஹாஸ்டலில் வந்து ஸ்டடி டைம்னு இருக்குது இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஸ்டடி டைம் வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரொம்ப பார்த்துக்கிறேன் ட்ரெஸ் கோடு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ட்ரெஸ் கோடு வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜில் வந்து காக்கி ட்ரெஸ்ஸு இந்த டிரைவருங்க இல்லையா காக்கி ட்ரெஸ்ஸு டிரைவரு எலக்ட்ரிஷியன் மேலாம் இல்லையா அந்த காக்கி ட்ரெஸ் தான் ஓகேவா பொண்ணுங்களுக்கும் வந்து அதே காக்கி ட்ரெஸ்ஸில் சுடிதார் பேண்ட்டு ஷால் வந்து குங்குமம் கலரில் இருக்கும் இதுதான் வந்து ட்ரெஸ் கோடு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சம் காலேஜஸில் வந்து என்ன இருக்குன்னா தனியாக வந்து ஃபீல்டு ஒர்க் அப்போ மட்டும்தான் இந்த காக்கி ட்ரெஸ் ஃபீல்டு ஒர்க்னால் போய் நிலத்தில் வந்து வேலை செய்கிற டைமில் மட்டும்தான் காக்கி ட்ரெஸ்ஸு ப்ராக்டிக்கல் டைமில் மட்டும் காக்கி ட்ரெஸ்ஸு தியரி கிளாஸில் மட்டும் படிக்கிறீங்கன்னா வந்து கலர் ட்ரெஸ்ஸு ஒரு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து கலர் ட்ரெஸ்லாம் போட முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர் ட்ரெஸ் வந்து ஒரு காலத்தில் போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கலர் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு யூனிஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க காக்கி வந்து ஃபீல்டு டைம்லேயும் நார்மலான ஒரு பிங்க் கலர்லேயோ இல்லை வந்து மஞ்சள் கலர்லேயோ வெள்ளை கலர்லேயோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குன்னா நார்மல் தியரி கிளாஸுக்கு கலர் ட்ரெஸ்ஸும் இப்போலாம் போட முடியாது அதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பொங்கல் செலிப்ரேட் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அந்த டைமில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து வெளியில் டூர் போகிறீங்க இல்லையா அந்த டைமில் வந்து நீங்கள் கலர் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம் யூனிஃபார்ம் போடணுன்னு அவசியம் கிடையாது அதுவே வந்து வெளியில் டூர் போகிற டைமில் தான் கலர் ட்ரெஸ்ஸு நீங்கள் வெளியில் வந்து வேறு ஏதாவது ஒரு காலேஜை விசிட் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் விசிட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய அந்த யூனிஃபார்ம் தான் போடணும் காக்கி ட்ரெஸ் கிடையாது அந்த கலர் யூனிஃபார்ம் ஓகேவா அந்த யூனிஃபார்ம் போடணும் கூட வந்து உங்களுக்கு ப்ளேசர் தருவாங்க கோட் சூட் மாதிரி இருக்கும் அந்த கோட்டு வந்து தருவாங்க அது வந்து அக்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு காமனாக இருக்கும் எல்லா காலேஜுமே தருவாங்க கோட்டு போட்டு நல்லா கெத்தாக ப்ரொஃபஷனல் மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ வந்து நான் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது அது மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகே ப்ரோ இந்த மார்க்கெட்டிங் வேலை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஃபார்ம் மேனேஜராக போகலாம் ஃபார்ம் மேனேஜர்னால் ஏதாவது ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுறவங்க வந்து ஒரு ஃபார்மர் ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து நீங்கள் மேனேஜராக போகலாம் அதுக்கப்புறம் வந்து எஃபிஓ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனில் வந்து சிஇஓவாக போகலாம் ஓகேவா அது வழிநடத்துல சிஇஓவாக போகலாம் ஏன்னா வந்து சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து ஃபார்ம் மேனேஜராக போகலாம் இல்லைனா சாகோ ஃபேக்ட்ரி இருக்குது இல்லைனா வந்து காட்டன் ப்ராசஸிங் நிறைய இருக்குது அக்ரிகல்ச்சரில் ரிலேட்டடான ப்ராசஸிங்லாம் இருக்குது இல்லையா ஃபுட் ப்ராசஸிங் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் மேனேஜராக போகலாம் இதுக்கெலாம் வந்து இன்டர்வியூ வச்சு கூப்பிடுவாங்க இந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மார்க்கெட்டிங்கை கம்பேர் பண்ணும் போது ஏன்னால் வந்து ஒர்க்குன்றது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் லெவலில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக போனீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டில் இருந்தேன் நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நைட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டையோ பன்னெண்டு முக்காவான்னு தெரில அந்த நடுராத்திரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தான் நான் அப்படி பேசினேன் ஒரு தம்பி வந்து சொல்லியிருந்தாரு ப்ரோ நீங்கள் பேசுகிறது கேட்கும்போது எனக்கு நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு க்ளியராக ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் நெகட்டிவாலாம் பேசலை வேலை இல்லைன்னு நான் தான் சொன்னேன் ஸோ வந்து நெகட்டிவானான்னு நினைக்காதீங்க ஓகேவா அதே மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய கமெண்ட் வருது டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் காலேஜுங்கிறது நான் வந்து படிக்கலாமா அதுக்கப்புறம் வந்து நான் டிப்ளமோ ஜாயின் பண்ண போகிறேன் அட்லீஸ்ட் அது கிடைக்குமா இந்த கட் ஆஃப்க்கு அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து இந்த இடத்துல நான் திரும்பவும் ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் டூ லெவல் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிப்ளமோ எடுக்காதீங்க டிப்ளமோ வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் எலிஜிபிள் கிடையாது நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சுருக்கணும் டிகிரி வச்சுருக்கணும் டிப்ளமோ வச்சுருந்தீங்கன்னா உங்களால் எழுத முடியாது இதையும் வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் வீடியோவோட எண்ணுக்கு வந்தாச்சு இந்த வீடியோட எண்ணில் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா நான் சொல்கிறது எதுவுமே வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணணும்னு கிடையாது உங்களை வந்து அவேர்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் தான் நான் பண்ணுறேன் இதனால் வந்து இதுதான் அஃபெக்ட் ஆகாதீங்க நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலுமே அதுக்கு சாரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து நான் சொல்கிறது வந்து நான் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது எல்லாமே வச்சு தான் நான் சொல்கிறேன் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தெரியாமல் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது வந்து அந்த இனது நீ வந்து ஒரு குழப்பவாதி போய் டாக்டர் பாரு அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் வேஸ்ட் ஆஃப் டைம் நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க எவ்வளோ என்ன சொல்கிறது அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்து யோசிக்கணும் என்னென்னலாம் பேசணும் ஏன்னா நல்லா கண்டென்ட் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நால் ஃபுல்லாக யோசித்து அதை வந்து நான் தனியாக ஒரு இடத்துல வந்து டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி இல்லைனா வந்து தனியாக ஒரு இடத்துல எழுதி வச்சு அதை வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் நான் அந்த இடத்துல வந்து பேசணும் ஸோ அந்த வீடியோவுக்கு நான் பேக்ரவுண்டில் எடுக்கிற ஃபோட்டோ அதிகம் நான் வந்து இங்கே சும்மா வந்து பேசலை அப்படி பேசுன என்னால் பேச முடியாது ஓகேவா ஓகே தப்பாக பேசியிருந்தா சாரி மற்றபடி நன்றி ஐ வில் பீரியட் பேக் ஸோ